ಶ್ರೀ ಪದ್ಮ ಮಧ್ಯವಸಿತೇ ವರ ಪದ್ಮ ನೇತ್ರೇ ಶ್ರೀ ಪದ್ಮ ಹಸ್ತ ಚಿರ ಪೂಜಿತ ಪದ್ಮ ಪಾದೇ ಶ್ರೀ ಪದ್ಮ ಜಾತ ಜನನೀ ಶುಭ ಪದ್ಮ ವಕ್ತ್ರೇ ಶ್ರೀ ಲಕ್ಷ್ಮಿ ಭಕ್ತ ವರದೇ ತವ ಸುಪ್ರಭಾತಂ. திருநாளில் எங்கள் பொங்கல் விழாவின் அவையில் அமர்ந்திருக்கும் அனைத்து அன்பான தமிழ் நெஞ்சங்களே, உங்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். உழவர் புகழை பாடும் பொங்கல், உலகம் போற்றும் பொங்கல், தமிழர்களின் வீரம் சொல்லும் பொங்கல், சூரியனுக்கு நன்றியை வெளிப்படுத்தும் ஒரு அடையாளமே பொங்கல் விழா. நன்றி தெரிவிப்பது என்பது தமிழர் பண்பாட்டில் ஓங்கி நிற்கும் ஓர் உயர்ந்த பண்பாடல்லவா? சூரியனால் எமக்கு கிடைக்கும் நன்மைகளை பற்றி இந்த பொங்கல் பண்டிகையில் ஓர் வேறுபட்ட முயற்சியில் எங்கள் மாணவர்கள் இதோ உங்கள் முன். அடடா, தென்றலில் எங்கேயோ மண்வாசனை கலந்த தென்மாங்கு பாட்டு காதில் ஒலிக்கின்றது. இதோ உங்களுக்காக. சொந்தக்காரன் நான் தான் சூரியன். குடிபுகுந்த குளிர் நாட்டில் குளிர் கொட்டும் காலத்தில் குளிராலும் கூதலாலும் கூனி குறுகி கூன் உள்ளந்தவன் போல் காட்சி தரும் தமிழா. கோடை போல் சூடு தந்து உன்னை குதுக்கலிக்க வைக்கும் சூட்டின் சொந்தக்காரன் சூரியன் நானடா. சொட்டு சொட்டாய் பனி கொட்டும் போது உன் சோகம் போக்க சூரியன் வரமாட்டானா என்று நீ சோம்பி நிற்க, சொட்டும் பனி கொட்டும் போது உன் சோகம் போக்கும் சூரியன் நான் தான் தமிழா. சூடும் குளிர்காலத்தில் உனக்கு சூடு தந்து சுகம் தருபவன் நான். இதை தெரிந்து கொள், நான் வெளிவிடும் வெப்பத்தை விழுங்குமையால் தான் உன் வீட்டு வேம்பும் வீட்டில் இருக்கும் மரங்களும் உன்னை வியக்க வைக்கிறது. இதை விளங்கிக் கொள் தமிழா. விடியும் வேளையில் நான் வெளிவரவில்லை என்றால் நீ உன் வீட்டுக்குள் விழிமூடி விழுந்து கிடந்திருப்பாய்.
வேண்டும் உனக்கு வெப்பம் என்பதால் தான் விடியும் வேலை தொடங்கி முடியும் மாலை வரை என் வேலையை உனக்கு வியாய்ப்பித்து தந்து கொண்டிருக்கிறேன். கமலா, நீ வெப்பம் விழுந்த மண்ணிலிருந்து விழுது விட்டவன். உன் வீடு இப்போ வீணர் கையில் வேட்டை காடாய் விழுந்து கிடக்கிறது. வெளிநாடு என்று வெளியேறி விரட்டும் குளிரால் நீ விம்மித்தான் அழுகின்றாய். கவலைப்படாதே தமிழா, நான் உனக்கு வெப்பம் தருவதால் தான் நீ எனக்கு அப்பப்போ கப்பம் போல் காத்திருந்து காணிக்கியாய் கனிவாய் பொங்கல் தந்து என்னை களி கூற வைக்கின்றாய். காலம் வரும், கலங்காதே தமிழா. சூரியன் நான் உன்னோடு உள்ளே, சூடு உன் பக்கம் இருக்கிறது. சோகம் தவிர, சுருதியாய் இரு. உன் சொந்த இடம் இப்போ சுடுகாடாய் போனாலும் நீ வந்த இடத்திலிருந்து உன் சொந்த நாட்டை சொர்க்கமாக்குவாய். சூரியன் நான் இருக்கிறேன், சுருண்டு விடாதே, சுருதியாய் இரு. சோம்பில் தவிர், நன்றி தமிழா. கதிர்காட்டி உன் கண்ணுக்கும் கழுத்துக்கும் களிப்பூட்டும் கதிரவன் நான் தான், தெரிந்து கொள் தமிழா. காட்டையும் கட்டாந்தலையும் கலனிகளாக்கி காய்களும் கனிகளும் பூக்களும் உன் கையில் கிடைக்க காரணமானவன் என் பெயர் கதிரவன். தெரிந்து கொள் தமிழா, என் தோற்றம் தோன்றியமையால்தான் உன் தோட்டத்துள் தொகை தொகையாய் கனிகள் தொங்குகின்றன. விளங்கிக் கொள் தமிழா, நான் மாலை வரை வேலை செய்வதால் தான் உன் வீட்டு மங்கைகள் என் வீட்டு மலர்களை மடியிலும் தலையிலும் வைத்து விளையாடி வியக்கின்றனர். இதையும் விளங்கிக் கொள் தமிழா. காலையில் என் கனாவிலிருந்து என் கதிர்கள் தோன்றி உன் காலையும் கையையும் தொட்டு உத்தோலை தொடுவதால் தான் ஊட்டச்சத்து டி என்ற வேதிப்பொருள் உன் உடம்பில் வியத்தகு வேலைப்பாட்டை விளைவிக்கிறது தமிழா. இதையும் விளங்கிக் கொள். நான் காட்டும் கதிர்களால் காட்டிலுள்ள மரங்கள் எல்லாம் என்னை கணம் பண்ணுகின்றன. கவனத்தில் எடு தமிழா. வீதியில் வீற்றிருக்கும் மரங்களும் விடியும் போது விழுந்து பின் விழுந்து கிடக்கும். விதவிதமான பூக்களும் என்னை தினமும் விழுந்து கும்பிடுகின்றன. விளங்கிக் கொள் தமிழா. என் கதிர்கள் புதிர் போல் பூமியில் புறப்படுவதால் தான் பூச்சிகளும் புழுக்களும் ஏன் பூக்களும் கூட புன்னகை புரிகின்றது. புரிந்து கொள் தமிழா. கதிரவன், எனது கடும் வெப்பம் விழுந்த மண்ணில் கருத்தெடுத்த கன்னி தமிழ நீ. நீ கரு கொண்ட உன் நாடு இப்போ கருணாங்கங்களின் கைகளால் களவாடப்பட்டிருக்கிறது. காலம் வரும், கலங்காதே தமிழா. கதிரவன், நான் உனக்கு கை கொடுப்பேன், காலம் கனியும், அதுவரை காத்திரு. பார்ப்போர் வியக்க பலபலக்க வைக்கும் பகலவன் நான் தான். பாரிட்க்கு பகலை தருவதால் தான் என்னை பகலவன் என்று அழைப்பார்கள். நான் இல்லாதவிடன் இந்த இகம் இருண்டே கிடக்கும். இடவில் நான் இருக்க மாட்டேன் என்பதால் தான் கல்வரும் காமுகரும் கடைக்கட்டோரும் தம் காரியத்தை களிப்புடன் செய்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் விழுந்தவுடன் வெளியில் நான் வந்ததும் விட்டில் பூச்சிகளாய் தம் வீட்டிற்கு விழுந்தே கிடப்பார்கள். பகலை பார்த்து பரவசப்படாத ஒரு பேரல் யாருண்டு தமிழா? பேரல் படைக்கப்பட்டவை யாவையும் பார்த்து மகள காரணமான பகலவன் நான் தான் தமிழா. புரிந்துகொள். பகல் முழுவதும் உன்னோடு நான் பவனி வருவதால் நீ பாடுபட்டு உழைக்கும் உழைப்பிற்கு உதவுகிறேன் தமிழா. உன்னை பலர் பார்க்கவும் பலரை நீ பார்க்கவும் உன் பக்கத்திலிருந்து பணிபுரிகிறேன் தமிழா.
பாசத்துடன் நீ எனக்கு பால் பொங்கல் பொங்கி படைக்கிறாய். பயப்படாதே. பாயும் புலி மேயும் நாட்டின் ஓயும் வரை இரத்த காயங்கண்டு போராடிய போர் வீரன் நீ. உன் இனம் சாயும் வரை ஆயா உதவி அத்தனை உணக்களிப்பேன் தமிழா. ஆதங்கப்படாதே, அமைதியாயிரு. பகலவன் நான் உனக்கு படைப்பேன் ஒரு நாடு. பாரெங்கும் நான் பரவி இருக்கின்றேன், ஊரெங்கும் நான் உலா வருகின்றேன். உலகில் உள்ள உயிரினங்களின் உருவாக்கத்திற்கு உதவி கொண்டும் இருக்கின்றேன். என்னை கண்டு மண் மலர்கின்றது, மரங்கள் மனம் மகிழ்கின்றன, பூக்கள் புன்னகைக்கிறது, பூமியில் இருக்கும் புற்கள் என்னை பார்த்து பூரித்து நிற்கிறது. பாருக்கு பச்சை கம்பளம் விரித்து பார்ப்போரை பரவசப்படுத்துகின்றேன். பாடுபட்டு உழைக்கும் பாட்டாளி மக்களுக்கு பகல் பொழுதை பகிர்ந்தளித்து அவர்கள் வாழ்வில் பங்கம் படராது பாதுகாப்பளிக்கின்றேன். தமிழா, உழவனை பற்றி உனக்கு தெரிந்திருக்கும். அந்த உழவனுக்கு உறுதுணையாக இருப்பவனும் நான் தான். இந்த உழவன் சேற்றுக்குள் கை வைத்தால்தான் நீ சோற்றுக்குள் கை வைக்க முடியும். கவனித்துக்கொள், அவன் புழுதிக்குள் புரண்டால்தான் நீ புன்னகை பூத்து போசனம் புசிக்க முடியும். புரிந்துகொள், இவன் வயலுக்குள் வாடினால்தான் நீ வாய்க்கு ருசியாய் வயிறு முட்ட வகை வகையாய் உண்ண முடியும். உணர்ந்துகொள், இந்த உழவனுக்கு விவசாயி என்ற வேறு பெயரும் உண்டு, தெரியுமா உனக்கு? இந்த விவசாயி விளைநிலத்தில் விழுந்து புரண்டால்தான் நீ வேளா வேளைக்கு விதம் விதமாய் உணவை விழுங்க முடியும். அந்த விவசாயிக்கு விளைச்சலில் வில்லங்கங்கள் வரும்போது அவற்றை விளக்குபவனும் நான் தான். தமிழா, இதையும் விளங்கிக் கொள், அவன் மண் மலர மழை கொடுக்கின்றேன். அவன் பயிர் பட்டு போகாமல் இருக்க பட்டொளி பகிர்ந்து பசுமை தருகின்றேன். விதைத்த விதைகள் வெடித்து கிளம்ப வெப்பம் கொடுக்கின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக அவன் விட்டிரைத்த வியர்வைக்கு விலை கொடுத்து அவனை வியக்க வைப்பவனும் நானே. இதற்காக விவசாயியும் எனக்கு மாட்டுப் பொங்கல் இன்னொன்று தந்து என்னை மனம் மகிழ்விக்கின்றான். அந்த மகத்தான மனிதனை நீ மறந்தாலும் நான் மறவேன் தமிழா. அவன் புழுதியில் புரள்வதால் அவனை சிலர் போற்றாமலும் இருப்பதுண்டு. கழனிகளில் நின்று கடும் வெப்பத்தில் குளித்து கமம் செய்வதால் அவன் மேனி கருப்பதால் சிலர் அவனை கண்டும் காணாமலும் போவதுண்டு. அவர் கைகள் களிமண்ணுக்குள் கால் பதிக்காது விட்டால் உனக்கு ஒரு கவள உணவு கூட கிடைக்காது தமிழா, தெரிந்துகொள். ஆனால் நீ தோன்றிய நாட்டில் இவனை தோட்டக்காரன் என்று தொந்தரவு கொடுப்போரும் நிறைய உண்டு. அந்த தோட்டக்காரன் இல்லாதுவிடன் உன் வாழ்வே ஆட்டம் காணும் அப்பனே, இதையும் அறிந்துகொள். எனவே தமிழா, தோட்டக்காரனை தோத்திரம் பண்ணு, கமக்காரனை கணம் பண்ணு, விவசாயியை விழுந்து கும்பிடு, உழவனை உளமாற போற்று. ஏனெனில் அவர்கள் எல்லோரும் என்னவர்கள்? ஏற்றுக்கொள் தமிழா, ஏற்றுக்கொள்.
இருந்து வையகம் பலம் பெறும் கடவுள் நான் தான் ஆதவன் என்கின்ற சூரியன். தமிழா, அகிலமெல்லாம் நான் காட்சி தருகின்றேன். ஆசியா என்ன, ஆப்பிரிக்கா என்ன, அமெரிக்கா என்ன, ஐரோப்பா என்ன, ஏன் ஆஸ்திரேலியா என்ன, அனைத்து அண்டங்களிலும் கண்டங்களிலும் காட்சி தருகிறேன். அங்கிருக்கும் அனைத்து மாந்திருக்கும் அரும் பணியாற்றுகின்றேன். ஆனால் அவர்கள் எவரும் என்னை கவனிப்பாரில்லை, எனக்கு விழா எடுப்பதில்லை, என்னை போற்றுவதில்லை, என்னை தேற்றுவதில்லை. ஆனால் கங்கை கொண்டவெண்ணி, கடாரம் வென்றவெண்ணி, கண்ணகிக்கு சிலை சுமக்க கனக விஜயன் தலையில் கல் சுமப்பித்த தமிழன்னி, தெருவில் நின்று தேம்பி எழுத பசுக்கன்றை தேரால் மிதித்து கொன்றவன் தான் தேற்றி வளர்த்த பிள்ளை என்று தெரிந்தும் தன் பிள்ளையை அதே தேரால் மிதித்து கொன்று நீதியை நெறிப்படுத்திய தமிழன்னி, பதம் செய்து பதம் பார்த்து உண்ணும் எண்ணத்தோடு வானத்தில் வட்டமிடும் வல்லூறு ஒன்றின் வாயில் அகப்பட்ட புறாவை காப்பாற்றி புறாவுக்காக தன் பொன் உடம்பின் ஒரு பகுதியை வெட்டி கொடுத்து புறாவை புசிக்க வந்த பருந்துக்கே போசனம் போட்ட செபி என்ற தமிழ் மன்னன் வழிவந்த தமிழன்னி, முல்லை மரம் ஒன்று முகம்பாடி நிற்பதை கண்டு தன் முடியுடைய தேரையே முல்லைக்கு கொடுத்த கொடைவள்ளல் பாரியின் பரம்பரையில் வந்தவன்னி, புதருக்குள்ளும் புற்றுக்குள்ளும் மாற்று மனிதர்கள் வாழ்ந்த நேரத்தில் கல்லாலும் மண்ணாலும் கட்டிடம் கட்டி களி கொள்ளும் கலாச்சார கலவையோடு வாழ்ந்து வளர்த்த தமிழன்னி. நீ மட்டும்தான் எனக்காக ஒரு விழா எடுத்து விமர்சையாய் கொண்டாடுகின்றாய் தமிழா. உன்னை மறப்பேனா தமிழா? உனக்கு உலகத்தில் ஒரு இடத்திலும் மண் தான் இல்லை. ஆனால் உன் மொழி இருக்கு, உன் இனம் இருக்கு, அது இப்போது உலகமெல்லாம் இருக்கு. இதை உன் இதயத்துக்குள் இருத்திக்கொள் இன்பத் தமிழா. இறுதி வெற்றி உனக்குத்தான். வாழ்க தமிழ், வளர்க உனது எண்ணம். ஞாயிறு எனக்கு நாட்டமுடன் பொங்கல் பொங்கும் நல்ல தமிழா. ஞாயிறு என்ற பெயர் பெற்ற நான் சூரியன், கதிரவன், ஆதவன், ஆதித்தன், பகலவன், பரதி என்ற பல பெயர்களையும் பெற்றுள்ளேன் என்பதை கவனத்தில் கொண்டு கனிவான பொங்கல் ஒன்று இன்று போட்டிருக்கின்றாய் தமிழா. ஞாயிற்றை போற்றுவோம் என்று என்னை புகழ்ந்த பல பாடல் பாடியுள்ளாய் தமிழா. இதை நான் அறிவேன். உலகெங்கும் மொழி யுமிழ்ந்து உலா வருபவன் உலகில் ஒருவன் உண்டென்றால் அது நானாகத்தான் இருக்க முடியும். ஆனால் எனக்கு இருக்கும் கவலை என்ன தெரியுமா? இப்போ உலகில் நீ எல்லாம் நாடில்லை, ஆனால் உனக்கென்றொரு நாடில்லை. இதை எண்ணும் போது எனது எண்ணத்தில் இடி விழுகிறது தமிழா. நீ இப்படி நாடு அற்று நாதியற்று இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய உதரத்தில் காட்டிக் கொடுப்பும் கடத்தறுப்பும் கரை புருண்டோடுகின்றது தமிழா. அந்நியனை யகம் மெலிந்து ஆறு தழுவுகின்றாய். உன்னவனை கண்டால் லோடி ஒழித்து ஒரு முறை கூட சிரிக்க மறுக்கின்றாய் தமிழா. மாற்று மொழிகளை மடியில் வைத்து மகிழ்கின்றாய். உனக்கு மடி தந்து உன்னை வளர்த்த உன் தாய்மொழியை மலட்ட மொழியாக துடிக்கின்றாய் தமிழா. வேண்டும் விடுதலை என்ற வேதத்தின் நாயகன் ஒருவன் உன் வீர பரம்பரையில் வெடித்து கிளம்பினார். அந்த வீரனன் தலைக்கு விலை பேசி கொன்றாய் தமிழா. கோலத் தமிழன் உன்னை கொடியவர்கள் கொன்றொழித்த போது நீ குடியேறிய நாடுகளில் என்ன செய்தாய்? கோயில் கட்டினாய், குடமுழுக்கு வைத்தாய், கொடியேற்றம் செய்து குதகளித்து கொக்கரித்தாய் தமிழா. தமிழது அழகாயிருக்க அந்நிய மொழியில் ஆண்டவனை அர்ச்சித்து அரிச்சினை செய்தாய் தமிழா. தமிழிசை என்ற எளிமையான இசை உன்னிடம் இருக்க புரியாத தெரியாத கர்நாடக இசையை உன் பிள்ளைகளுக்கு இதுதான் இசை என்று இளம் தமிழ் பிஞ்சுகளை நிதியத்தில் நிறுத்தி சொன்னாய் தமிழா. இது மட்டுமா? என்னை வணங்கும் பொங்கல் திருநாளை எடுத்து எறிந்துவிட்டு
தமிழ் தீட்டு மொழி, தமிழ் கடவுளுக்கு விளங்காது, தமிழர்கள் சூரர்கள், தமிழர்கள் அசூரர்கள், தமிழர்கள் நீசர்கள் என்று தமிழின் எழுச்சியையும் வளர்ச்சியையும் விரும்பாதவர்கள் விளம்பரப்படுத்திய தீபாவளியையும் வருட பிறப்பையும் தமிழர் திருநாள் என்று தித்திப்புடன் கொண்டாடி கொண்டிருக்கின்றாய் தமிழா. இப்படி இருந்தமையால் தான் தமிழா நீ உன் நாடிலிருந்து நாதியற்று ஆட்சியற்று அகிலமெங்கும் அடிமைகளாய் அல்லல் படுகின்றாய். இருந்த மென்ன செய்வது சூரியன், கதிரவன், பகலவன், பரதி, ஆதவன், ஆதித்தன், ஞாயிறு என்ற பல பெயர்களை கொண்ட எனக்கு நீ காத்திருந்து வருடம் ஒருமுறை பொங்கல் போடுவதால் உன்பக்கம் நான் உள்ளேன் தமிழா. ஒன்றுபடு, ஒற்றுமையாயிரு, உன்னை இப்புவியில் ஓங்க வைப்பேன், ஒன்றுக்கும் பயப்படாதே. வாழ்க தமிழ், வளர்க உன் எண்ணம். அகிலமங்கும் அனல் பரப்பி, தரணியங்கும் தணல் கிளப்பி, அங்கெல்லாம் இருக்கும் அனைத்து உயிர்களுக்கும் அப்பப்போ ஆவண செய்யும் இதோ ஆதித்தன் நான் தான். ஆண்டுக்கு ஒரு முறை என்னை அவதானித்து என்மேல் அன்பு காட்டி என் எண்ணத்தில் உருவான அன்னத்தை அமுதாக்கி அன்புடன் பொங்கல் தரும் ஆதித்தமிழா. ஆதித்தன் நான் உன்னை எப்படி மறப்பேன்? ஆதித்தனான நான் இன்று நீ தந்த அமுது பொங்கலால் இன்று ஆனந்தத்துடன் உள்ளேன். உலகில் உள்ள பலன் என்னை இயற்கையின் தோற்றம் என்று எண்ணியிருக்கும் நிலையில் நான் இயற்கை அல்ல, நான் ஒரு இறைவன் என்று எண்ணி எனக்காக ஒரு திருநாளை ஒதுக்கி அதற்கு தை திருநாள் என்று பெயரிட்டு அதை பெரிதாக கொண்டாடும் தமிழா, உன்னை என் உள்ளம் ஒரு நாளும் மறக்காது, உணர்ந்து கொள். தமிழ் தோன்றியமையாலும் ஆதியில் நான் தோன்றியமையாலும் உனக்கு ஆதித்தமிழ் என்றும் எனக்கு ஆதித்தன் என்ற பெயர்களும் உண்டு, அது உனக்கு தெரியுமா? இன்று நான் அகிலமங்கும் அனல் பறக்க ஆர்த்தெழுந்து ஆரவாரித்தாலும் எனக்கு பெரியதொரு ஆதங்கம் இன்று வரை எனது இதயத்தில் உண்டு தமிழா, இதோ அதை அறிந்து கொள். கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 500 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது உனது மொழி, உனது இனம். ஆனால் கிறிஸ்து பிறந்த பின் 500 ஆண்டுகளுக்கு பின் தோன்றியதுதான் ஆங்கிலமும் அனைத்து மொழிகளும், ஏன் சிங்களமும் கூட. ஆனால் அவர்களுக்கெல்லாம் இந்த பூமி பந்தில் ஒரு நாடு உண்டு, ஒரு ஆட்சி உண்டு. ஆனால் உனக்கு மட்டும்தான் தமிழா, இந்த உலகில் ஒரு நாடும் இல்லை, ஒரு ஆட்சியும் இல்லை. இது எல்லாம் எனது நாடி நரம்புகளில் ஓடி வந்து உதைப்பது போல் உள்ளது தமிழா. 76 நாடுகளில் 12 கோடி தமிழர்கள் வாழ்கின்றீர்கள். அத்தனை நாடுகளிலும் நீங்கள் ஆட்சி அதிகாரமற்ற அடிமைகளாகவும் அகதிகளாகவும் வாழ்கின்றீர்கள். அடிமையாகவும் அகதியாகவும் வாழும் வாழ்க்கையை விட உலகில் கொடுமை வேறென்றும் இல்லை தமிழா, விளங்கிக்கொள். இது மட்டுமா தமிழா? இன்னும் ஒன்று சொல்லுகிறேன், கேட்டுக்கொள். உலகில் இன்று 2809 மொழிகள் பேசப்படுகின்றது. இத்தனை மொழிகளும் இன்னாரால் இந்த காலத்தில் தோன்றியது என்ற வரலாறு உண்டு. ஆனால் இந்த வரலாறு உன் தமிழுக்கு இல்லை. இதனால் உலகின் முதல் மொழி உன் மொழி என்றும் உலகில் உள்ள அனைத்து மொழிகளுக்கும் தாய்மொழி தமிழ் என்றும் மொழி அறிஞர் கூறுவர். ஆனால் அந்த மொழியை உச்சரிக்க உனது உதடு கூச்சப்படுகிறது தமிழா.
நீ தமிழரோடு பேச மறுக்கப்படுகிறாய். தமிழில் பேசுவது அறிவீனம் என்றும் ஆங்கிலத்தில் பேசுவதுதான் அறிவாகும் என்றும் உன் தாய்மொழியையே தரக்குறைவாய் கருதும் மனப்பான்மையை யாரிடம் போய் சொல்லி எழுவது தமிழா? ஆடு மேய்க்கும் ஆங்கிலேயன் கூட அழகாக ஆங்கிலம் பேசுகிறான். இதை அறியாமல் ஆங்கிலம் பேசினால்தான் அறிவு என்ற அறியாமைக்குள் ஆழ்ந்து கிடக்கிறாய் தமிழா. என்னை மறக்காது பொங்கல் போடும் தமிழா. உன்னை பெற்ற தாயாம் தமிழை நிர்வாணப்படுத்திவிட்டு அந்நிய தாயாம் ஆங்கிலத்துக்கு நிலபாடு அவரை விரிக்கும் உன் நீசத்தனத்தை இன்றுடன் நிறுத்திக்கொள். எனக்காக இந்த இகத்தில் விழாவெடுப்பவன் என்ற முறையில் இன்னொன்றையும் உனக்கு குறிப்பிட வேண்டியிருக்கிறது என் நம்பரே. உலக நாடுகள் அனைத்திலும் அவரவர் தாய்மொழியை கற்று தேறாதவர்கள் பல்கலைக்கழகங்களில் பட்டம் பெற முடியாது. ஆனால் தமிழர்கள் அதிகம் வாழுகின்ற உன் இந்திய தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ் தெரியாமலேயே ஒரு தமிழன் பல்கலைக்கழகங்களில் படித்து பட்டம் பெற முடியும். இப்படியாக உன் மொழியை பழிக்கும் இழிநிலை உனக்கு மட்டும் ஏன்தான் வந்தது தமிழா? நீ என்னவன் ஆவதால் இன்னொன்றையும் இந்த நேரத்தில் உனக்கு சொல்ல வேண்டியது எனது கடமையாகிறது. இப்பொழுது பழையன எதையும் மனித குலம் வீட்டுக்குள் வைப்பதில்லை. அவற்றை குப்பையாக கருதி கொண்டு போய் கொட்டி விடுவார்கள். ஆனால் 2000 ஆண்டுகள் கடந்தும் பழையது ஆகாமலும் பழுது அடையாமலும் வீட்டுக்குள் பாதுகாப்பாக வைக்கப்படும் ஒன்று உன்னிடம் மட்டும்தான் இருக்கிறது. இது உனக்கு தெரியுமா? அதுதான் உனது திருக்குறள். அதை படைத்தவன் திருவள்ளுவர். அவன் உனது இனத்தவன். அது உருவானதும் உனது மொழியில்தான். இந்த பெருமைக்குரியவனும் நீதானே? இத்தகைய பெருமைகளை நீ மறந்து மண்ணில் வாழ்ந்து கொண்டு இருப்பதால் தான் இன்று நீ ஆட்சி இழந்து அதிகாரம் இழந்து அடிவியாகவும் அகதியாகவும் அலைந்து கொண்டு அல்லற்படுகிறாய். இருந்தாலும் கலங்காதே தமிழா. கனிவான கற்கண்டு பொங்கல் தரும் உன்னை கை கொடுத்து காப்பாற்ற ஆதியில் தோன்றிய ஆதித்தன் நான் இருக்கிறேன். அனைத்தும் ஆனந்தமாகவே நடக்கும். நாளை உனது. நம்பியிரு. காப்பாற்றியே தீருவார்.
துப்பாக உங்கள் முன் இதோ நிற்கின்றேன், உணர்ந்து கொள்ளுங்கள். நான் தான் உழைப்பு என்ற இரண்டாவது அடுப்புக்கல். உழைப்பு என்றால் என்ன தெரியுமா? உடலாலும் உள்ளத்தாலும் உருவாக்கப்படும் ஒரு வகை உன்னதம் இதுதான் உழைப்பாகும். நான் உடுவழுத்துமையால் தான் உலகம் இன்று ஒளிமயமாக உலா வருகின்றது. வியர்வையை விட்டறிந்த இந்த உலகத்தை வியக்க வைத்தவரை நான் மிகவும் விரும்புவேன். உதிரத்தில் இந்த மண்ணை நனைத்தவர்களுக்கு நான் மகுடம் சூட்டி மகிழ்கிறேன். உழைப்பின் உன்னதத்தை உணர்ந்தவர்களுக்கு உயிர்வான நிலையை உருவாக்கி உவந்திருக்கிறேன். சோம்பேறிகளுக்கு நான் சொந்தக்காரனாக இருக்க மாட்டேன். படுத்து கிடப்போருக்கு எப்போதும் நான் பசியையே கொடுப்பேன். குரட்டை விடுவோரின் கூடாரத்தை கூலுக்க கூட வலியலாமல் ஆக்குவேன். பாடுபடாதவர்களுக்கு பசியையும் பட்டினியையும் படிப்பினையாக கொடுப்பேன். அந்த உழைப்பு என்ற நான் பகலவனுக்கு பால் பொங்கல் பொங்க வந்த இரண்டாவது அடுப்பக்கால் இதோ நான் இங்கே. முழு உலகத்தின் ஒளி கீற்று கதிரவனுக்கு கனிவான பொங்கல் தர இதோ மூன்றாவது அடுப்புக்கல்லாக உயர்வு என்ற எண்ண கருத்துடன் உங்கள் முன் நிற்கின்றேன். உயர்வு என்றால் என்ன தெரியுமா? மனித வாழ்வின் உன்னத நிலையை உயர்வு என்று சொன்னாலும் இன்னொரு வகையில் வாழ்வின் உச்சநிலை உயர்வாகும். உயர்வு இருந்தால் உலகம் உன்னை மதிக்கும். உயர்வு உடைந்துவிட்டால் உலகம் உன்னை மிதிக்கும். பணக்காரனாக இருப்பது உயர்வல்ல, படித்தவனாக இருப்பதும் உயர்வல்ல, பண்பட்டு பண்பாளனாக இருப்பது உண்மையான உயர்வாகும். உயர்வு என்ற உச்சத்தை நான் தொட வேண்டுமெனில் உழைப்போடும் உற்சாகத்தோடும் நான் உறவாட வேண்டும். ஆகவே அந்த உழைப்பும் உற்சாகமும் எனது உடன் பிறப்புகள். இதை மனிதா உணர்ந்து கொள். அந்த உயர்வை குறித்து நிற்கும் கல்லாக இதோ உங்கள் முன் நான் நிற்கின்றேன். பகலவனுக்கு பால் பொங்க பொங்க என்னை பொங்கல் பானை என்று பட்டு பெயர் கொண்டு அழைப்பார்கள். நான் ஆரம்பத்தில் மண்ணால் மட்டுமாகப்பட்டவன். இப்போ விஞ்ஞானம் வெளியே வந்ததால் வெள்ளி என்ற கலவையாலும் காட்சி படுத்து படுகிறேன். இப்பொங்கலில் எனக்குள் அரிசியை அள்ளி போடுகிறார்கள். தாங்கிறேன். தண்ணீரை எனக்குள் தள்ளுகிறார்கள். தாங்கிறேன். பாகுபோல் சர்க்கரை பால் பருப்பு பலவற்றை பானை என்று வயிற்றுக்குள் நிரப்புகிறார்கள். கொடுத்து கொள்கின்றேன். பற்றாக்குறைக்கு உண்மை உழைப்பு உயர்வு என்று மூன்று அடுப்பு கற்களின் மேல் வைத்து தியாகம் என்ற விறகை அடக்கி வேகம் என்ற நெருப்பை பற்ற வைத்து நெருப்பில் எண்ணெய் வைக்கிறார்கள். அப்போதும் பொறுமை காண்கிறேன். இதனால்தான் இப்பொங்கல் திருநாளில் பொறுமை என்று பெயர் தந்து என்னை பெருமைப்படுத்துகின்றார்கள். தமிழா, நான் பானை அல்ல, பொறுமையின் பொக்கிசம் புரிந்து கொள். என் பெயர் தண்ணீர். என்
என்னை நீர் என்றும் சொல்வார்கள். மனிதனுக்கும் மரம் செடி கொடிகளுக்கும் மற்றும் பல உயிர்கள் யாவற்றுக்கும் உணவாகவும் ஊட்டச்சத்தாகவும் உதவுகின்றேன். தாகம் எடுக்கும் போது எல்லா உயிரினமும் என்னிடம் தஞ்சம் அடைகின்றன. இந்த பொங்கலில் ஒற்றுமை என்ற எண்ண கருவோடு இப்பொங்கலுக்கு உதவுகின்றேன். அதாவது பானைக்குள் ஊற்றப்பட்ட தண்ணீருக்குள் அரிசி சர்க்கரை பால் அனைவரும் ஒன்று சேர்ந்து பானைக்குள் என்னோடு ஒற்றுமையாய் உலா வருவார்கள். அத்தோடு பானையும் என்னோடு தொடர்பு கொண்டுள்ளது. இதனால் தண்ணீராகிய நான் ஒற்றுமை என்ற அடையாளத்தை இப்பொங்கலில் பிரதிபலிக்கின்றேன். நான் தான் பக்கலவனின் பொங்கலில் முக்கியமாக முன்னிற்கும் பால் எனப்படுவோன். நான் இங்கு ஆரோக்கியம் சுகம் என்ற அடையாளத்துடன் நிற்கின்றேன். பொங்கல் பானைக்குள் நான் ஊற்றப்பட்டதும் பொங்கலுக்கு ஆரோக்கியத்தையும் சுவையையும் புகுத்தி இப்பொங்கலை பொலுவூட்டுகின்றேன். நான் இல்லாது விடின் பொங்கல் பொங்கி வழியாது. ஆகவே பொங்கலை பூர்ணமாக்குபவன் நான் தான். என்னை பெற்றவள் பசு என்ற தாயாகும். பாலாக நான் பொங்கலில் பணியாற்றுவதால் தான் பகலவன் என் தாய் பசுவிற்கு பச்சை புற்களை உணவாக தந்துள்ளான். மனித வாழ்வில் ஆரோக்கியமும் சுகமும் அவசியம் என்பதை நான் இங்கு அடையாளப்படுத்தி நிற்கின்றேன். நான் தான் பால். நான் தான் பிறகு. நான் வெப்பத்து விழுந்து வெந்ததால் தான் வெயில் தெருவும் சூரியனுக்கு வெண்பொங்கல் தர முடிந்தது. நான் நெருப்பில் நிக்குறுகி நின்று என்னையன் சூரியனுக்கு நேர்த்திக்கடன் செய்கின்றேன். போட்டு நெருப்பில் விழுந்து வெந்து சாம்பலாகி சரித்திரம் படத்தமையால் என்னை இந்த பொங்கலில் விறகு என்று சொல்ல மாட்டார்கள். தியாகம் என்றே திருவாய் மலர்வார்கள். சேவை செய்யும் நேசன் கதிரவனுக்கு நெருப்பென்று பெயர் கொண்டு வேகம் சக்தி என்ற அடையாளத்தோடு இப்பெருநாள் பங்காற்றுகின்றேன். என்னை தீயென்றும் சொல்லுவார்கள். தீயென்று நான்
போன்ற விறகை தந்ததால் தான் தேசங்களுக்கு தேவையானவற்றை தெரிந்து கொடுக்கும் என் அப்பன் ஆதவனுக்கு அன்னத்தை அமுதாக்கி அதிகாலையில் அள்ளி போட முடிந்தது. தமிழா தெரிந்துகொள், தீயவர்களுக்கு நான் தீயாக இருப்பேன், நல்லவர்களுக்கு தேவைப்படும் போது தேடி வந்து உதவும் தொன்றலாகவும் தென்படுவேன். தெரிந்துகொள் தமிழா. தை பொங்கலுக்கு புது பொலி ஊற்றும் அரசியாவன் என்னை அன்னம் எனவும் அறுப்பு வைத்து ஆக்கியவுடன் அமுது என்று சொல்வார்கள். பொங்கல் பானைக்குள் போடப்பட்ட பொருட்கள் ஒவ்வொன்றும் அவர் போடப்பட்ட பின் அரிசி என்ற என்னோடு உருவைத்துக் கொள்வதால் இப்பொங்கலில் உறவு என்ற அடையாளத்துடன் இங்கு நான் பயன்படுத்தப்படுகின்றேன். நெல் எனது தாய். நேற்று வரை நெல்லாக இருந்த நான் பொங்கல் அன்று அரிசியாய் ஆக்கப்பட்டு அமுதாய் மாறி அனைவருக்கும் பரிமாறப்படுவேன். பொங்கலில் மாத்திரமல்ல, மனிதன் அனைத்து கறி வகைகளோடு என்னை சங்கமிக்க வைத்து சாப்பிடுகின்றான். அங்கும் நான் எல்லோருடனும் உறவுடன் உள்ளேன். எனவே இங்கு நான் உறவு என்ற அடையாளத்துடன் உங்கள் முன் நிற்கின்றேன். சகல உலகம் பாபித்திருக்கும் சமூக தொண்டன் ஆதவனுக்கு அமுதிட்டு பொங்கும் போது பொங்கலுக்கு இனிமே சேர்க்க என்னை பயன்படுத்துகின்றார்கள். பொதுவாக பொங்கலே போது என்னை சக்கரை என்று அழைப்பார்கள். மனிதன் தனக்கு தீனிகள் செய்யும் போது என்னை சீனி என்றும் சொல்லுவான். வாழ்வில் இனிமையும் இன்பமும் தேவை என்பதால்தான் தமிழர்கள் என்னை பொங்கலில் போட்டு பொங்கின்றார்கள். என்னுடைய சிறப்பு என்னவென்றால் பொங்கலுக்குள் போட்டு பொங்கும் பொருட்கள் எல்லாவற்றிலும் நான் போட்டி உருவாட தொடங்கி விடுவேன். வாழ்க்கையில் இனிமை அவசியம் தமிழா. இனிமைக்கும் இன்பத்திற்காகவும் இவ்வுலகம் செய்கிறது. நான் யார் தெரியுமா? நான் தான் என் அப்பன்.
சூரியனுக்கு பொங்கிய பொங்கலை படைத்து பார்க்கிறோம். படைத்தல் என்ற தொழிலை புரிய படைத்தல் ஆவே. என்னுடைய தொழில் என்ன தெரியுமா? சமர்ப்பணம், நன்றி பாராட்டல், நன்றி உணர்வு இவைதான் என்னுடைய தொழிலாகும். இப்பொங்கலில் தமிழர்கள் நன்மை செய்வர்கள் மீது நன்றி உணர்வு மிக்கவர்கள் என்பதை காட்ட நான் இங்கு நிற்கின்றேன். கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மறுக்கு என்ற என் பாட்டன் வள்ளுவனின் வாய்மொழிக்கு அமைய இந்த நல்ல உலகத்திற்கு நாள் எல்லாம் நன்மைகள் நல்கும் என் ஞாயிறு சூரியனுக்கு நன்றி பாராட்டவே நான் படைத்தல் என்ற பாற்றுமேற்று உங்கள் பார்வைக்கு நான்தான் படைத்தவற்றை பறைவாதம் விருந்தோம்பல் என்ற வியத்தகு வேலையை செய்பவன். பகலவன் சூரியனுக்கு பறைக்கப்பட்டவற்றை எல்லோருக்கும் எடுத்து கொடுத்து கழிவுகள் என்று என் கருதவன் சூரியன் தமிழன் எனக்கு சொல்லி கொடுத்தான். ஆகவே பதி மாறும் விருந்தோம்பல் என்ற பாத்திரமேற்று உங்கள் முள் இதோ நிற்கின்றேன். இந்த மண்ணில் வந்த விருந்தினரை வரவேற்று இனி வரப்போகும் விருந்தினரை எதிர்பார்த்து இருப்போர் எவரோ அவர் அந்த விண்ணில் கருவலுக்கு விருந்தாளி ஆவானாம் என்று என் வழித்தோண்டல் வள்ளுவன் மறைந்துள்ளான். இது மட்டுமில்ல, விருந்தோம்பல் என்பது தமிழர்களும் வியத்தக பண்பாடு என்பதை விளக்கவே நான் விருந்தோம்பலாக உங்கள் பார்வையில் இப்போ பருகின்றேன். இதோ நான் தான் விருந்தோம்பல். நான் தான் குத்துவிளக்கு.
தமிழர் விழாக்களில் நான் பயன்படுத்தப்படுகின்றேன். விழாக்கள் ஆரம்பமாகும் போது என்னை ஏற்றுவார்கள். இன்று நடைபெறும் சூரிய பொங்கலில் நான் முக்கியமாக வைக்கப்படுகின்றேன். ஹேய், இங்கிருக்கும் தமிழா தரணியெங்கும் பரவியிருக்கும் இன்றைய தமிழரின் இழிநிலை மாறாவிடில் என்ன செய்வது தமிழா? இது நாங்கள் உன் முன்னால் வைக்கும் கோரிக்கை அல்ல, வேண்டுதலும் அல்ல. இது எமது தமிழ் சமுதாயத்தின் உணர்வு பூர்வமான எண்ணம், வருங்கால தலைமுறையின் கனவும் கூட. தமிழா, இதை இனியாவது உணர்ந்து கொள்.